ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிபூரியாஸ் கிச்சன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது எக் மசாலா கறி. இதை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைனா ஸ்டார்டராக கூட செய்து சாப்பிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எக் கறி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இப்போ மூணு முட்டை எடுத்துருக்கோம். மூணுத்தையும் ஒரு பாத்திரத்தில் உடச்சி எடுத்துக்கணும். இப்போது முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த எக்கை கொஞ்சமாக இதில் சேர்த்துங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடுங்க. இந்த அளவுக்கு முட்டை நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணி விடணும். இதே போலே நம்ம மீதி வச்சிருந்த முட்டையையும் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்த பிறகு ரோல் பண்ணிடுங்க. நான் மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வெந்ததும் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த ரோலை ஒரு பிளேட்டில் சேர்த்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நம்ம இதில் சேர்க்க போகிற மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் நாலு பல்லு பூண்டையும் நசுக்கி சேர்த்துடுறேன். வெங்காயமும் பூண்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். நம்ம சேர்த்த மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கணும். இப்போது நம்ம கிரேவி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த எக் ரோலை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அவ்வளவு தாங்க நம்ம எக் மசாலா கறி. இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். என்னோட இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.